குடும்ப வறுமை காரணமாக 11 மாத குழந்தையுடன் வேலைக்காக துபாய் சென்ற கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த பெண் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் தாயை இழந்து தவித்து வந்த குழந்தையை தமிழ்நாடு அரசு மீட்டு தந்தையிடம் ஒப்படைத்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த வேலவன் பாரதி தம்பதிக்கு கடந்த 2008 திருமணம் நடந்தது. விக்னேஸ்வரன், அகிலன், தேவேஷ் ஆகிய 3 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தது தம்பதி. பொருளாதார நெருக்கடிக்கு இடையே மருத்துவ சிகிச்சை அளித்தும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டிருந்த மூத்த மகன் விக்னேஸ்வரன் 13 வயதில் உயிரிழந்தான். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கால் கணவன் மனைவி இருவரும் வேலையின்றி தவித்ததால் குடும்ப வறுமையை போக்க கடந்த மே மாதம் 11 மாத கைக்குழந்தை தேவேஷுடன் துபாயில் வேலைக்குச் சேர்ந்தார் பாரதி. அங்கு சென்ற சில நாட்களிலேயே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட பாரதி சிகிச்சை பலனளிக்காமல் கடந்த மே 29 உயிரிழந்தார். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடலை கொண்டுவர முடியாது என்பதால் அவருக்கு அங்கேயே இறுதிச் சடங்குகளும் முடிக்கப்பட்டன. கைக்குழந்தை தேவேஷை பாரதியுடன் பணிபுரிந்தவர்கள் பராமரித்து வந்தனர். தாயை இழந்து கைக்குழந்தை தவிப்பதை அறிந்த துபாய் திமுக அமைப்பாளர் மீரான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். இதையடுத்து 11 மாத கைக்குழந்தையை திருவாரூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் மூலம் பாதுகாப்பாக திருச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து தந்தை வேலவனிடம் ஒப்படைத்தார். மார்ச் மாதம் என்னுடைய ஒய்ஃபும் என்னுடைய கைக்குழந்தையும் வேலை தேடி என் ஒய்ஃப் வந்து கைக்குழந்தை அழைச்சிட்டு போனாங்க. போனத்தில் கொரோனா அஃபெக்ட் ஆகி 23 மே 23 இறந்துட்டாங்க. என்னுடைய வாழ்வாதாரத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் ஏதோ ஒரு உதவி பண்ணாங்கன்னா ரொம்ப நன்றி. மனைவியை இழந்து சோகத்தில் குளமான கண்களுடன் குழந்தையை ஆற தழுவி பெற்று முத்தமிட்டு உணர்ச்சி வசப்பட்டார் வேலவன். பின்னர் மனைவியின் உடைமைகளை பெற்றுக்கொண்ட வேலவன் கவலை தோய்ந்த கண்களுடன் கள்ளக்குறிச்சிக்கு புறப்பட்டார். தாயை இழந்து தவித்த கைக்குழந்தை தேவேஷ் மீண்டும் பத்திரமாக கிடைத்தது மட்டுமே வேலவனுக்கு ஆறுதல். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ்.